Hello all, welcome to our channel Crafty World. இன்றைக்கி இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரான ஒரு ஹேண்ட்மேட் இயரிங் தான் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் கிராஃப்ட்வேல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வீடியோக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் எல்லாமே நான் டீட்டெயிலாக டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணுறேன் ஸோ பேசிக்காக என்ன மெட்டீரியல் தேவை அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்துட்டு இயரிங் பேஸஸ் தான் ஸோ இந்த மாதிரி வந்துட்டு நிறையா ஷேப்ஸ் அதாவது நிறையா சைஸஸ்லேயுமே வந்துட்டு இயரிங் பேஸ் இருக்கும் அந்த ஜும்கா பேஸ் இருக்கும் ஸோ அதுல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ரெண்டு ஜும்கா பேஸ் நான் வந்துட்டு எடுத்திருக்கேன் ஸோ ஒரு செட் ஆஃப் இயரிங் வந்து நம்ம செய்ய போறோம்ல அதுக்காக இந்த மாதிரி வந்துட்டு ரெண்டு மீடியம் சைஸ்ல நான் எடுத்திருக்கேன் அதுக்கப்புறம் என்ன பேசிக் மெட்டீரியல் தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்துட்டு சில்க் த்ரெட் தான் ஸோ நான் வந்துட்டு இந்த வாட்டி பிங்க் கலர் சில்க் த்ரெட் எடுத்துருக்கேன் உங்களுக்கு ஃபேவரட்டான கலர் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா இந்த இயரிங் பேஸில் வந்துட்டு இந்த மாதிரி சில்க் த்ரெட் வச்சு நம்ம கவர் பண்ண போகிறோம் ஸோ அதுக்காக நல்லா திக்காக வந்துட்டு ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி ஸ்ட்ரான்ஸ் இந்த மாதிரி வந்துட்டு ரொட்டேட் பண்ணி சில்க் த்ரெட் நல்லா லென்த்தியாக எடுத்திருக்கேன் இப்போ இந்த மாதிரி வந்துட்டு லென்த்தியாக சில்க் த்ரெட் எடுத்துட்டதுக்கு அப்புறம் நம்மளோட இயரிங் பேஸ் இருக்குல்ல ஸோ அந்த பேஸோட இன்னர் பார்ட்டில் வந்துட்டு இந்த மாதிரி ஃபேப்ரிக் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மேலே அது அந்த ஹோல்ஸ் மூலியமாக நம்ம நம்மளோட சில்க் த்ரெட்டை வந்துட்டு இந்த மாதிரி இயரிங்கோட அந்த பேஸோட இன்னர் பார்ட்டில் வந்துட்டு ஸ்டிக் பண்ணணும் ஸோ இந்த மாதிரி வந்து நல்லா ஸ்ட்ராங்காக ஸ்டிக் ஆகிட்டு அது நல்லா ட்ரை ஆகிட்டதுக்கு அப்புறம் இந்த சில்க் த்ரெட்டை வந்துட்டு நம்ம இந்த இயரிங் பேஸ் ஃபுல்லாக வச்சு கவர் பண்ண போகிறோம் ஸோ இப்போ எப்படி பண்ணுறோன்றத பாருங்கள் அண்ட் தென் இதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த இண்டிவிஜுவல் த்ரெட்ஸ் எல்லாமே வந்துட்டு அழகாக தனித்தனியாக தெரியணும் அப்போ தான் வந்துட்டு இயரிங் பார்க்க ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும் ஸோ இப்போ பார்த்திங்கன்னா அந்த இயரிங் பேஸ் ஃபுல்லாகவே நான் சில்க் த்ரெட் வச்சு ஃபுல்லாக கவர் பண்ணிட்டேன் ஸோ இதே மாதிரி வந்துட்டு நான் ரெண்டு இயரிங் பேஸ்லையுமே வந்துட்டு ஃபுல்லாக கவர் பண்ணிட்டேன் இப்போ நம்மளோட இயரிங் பேஸை வந்துட்டு ஒரு சைடில் வச்சிடலாம் இதுக்கப்புறம் வந்துட்டு நம்மளோட இயரிங்கோட டாப் வந்துட்டு ரெடி பண்ண போகிறோம் ஸோ இந்த இயரிங் டாப் வந்துட்டு டெக்கரேட் பண்ணுறதுக்கு நான் என்னென்ன திங்ஸ் யூஸ் பண்றேன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்துட்டு குட்டி குட்டி ஸ்டோன் பீசஸ் இருக்கும்ல அதை தான் நான் யூஸ் பண்றேன் டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ் ஆஃப் ஸ்டோன்ஸ் இருக்கும் லைக் ட்ரையாங்கல்ஸ் ஸ்கொயர் சர்க்கிள் லீஃப் அந்த மாதிரி வந்துட்டு நிறைய ஷேப்ஸ் இருக்கும் இதில் வந்துட்டு நான் இன்னைக்கு யூஸ் பண்ண போகிற ஷேப் என்னன்னு பார்த்தீங்கன்னா ட்ரையாங்கிள் அண்ட் ஸ்கொயர் ஷேப் இந்த ரெண்டு ஷேப் ஆஃப் ஸ்டோன்ஸ் தான் யூஸ்

சுத்தி ஒரு சர்க்கிள் மாரி வந்துட்டு நான் க்ளூ அப்ளை பண்ணிக்கிறேன் நீங்க இந்த ஸ்டோன் ஸ்டிக் பண்றதுக்கு முன்னாடியே கூட சர்கிள் ஷேப்ல வந்துட்டு க்ளூ அப்ளை பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் கூட ஸ்டோன்ஸ் வந்துட்டு இந்த மாதிரி ஸ்டிக் பண்ணலாம் இந்த மாதிரி ஒரு ஒரு ட்ரையங்கிளை கண்டினியூஸாக வந்து நம்ம ஸ்டிக் பண்ணணும் ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு ட்ரையாங்கிள் ஸ்டிக் பண்ணிட்டோம் அப்படின்னா அதோட எண்டில் இருந்து இன்னொரு ட்ரையாங்கிள் ஸோ இந்த மாதிரி வந்துட்டு ஜாயின் ஆகி ஜாயின் ஆகி ஸ்டிக் பண்ணணும் ஸோ ஃபைனலாக வந்துட்டு மொத்தம் சிக்ஸ் ட்ரையாங்கிள் ஸ்டோன்ஸ் நமக்கு தேவைப்படும் இந்த சிக்ஸ் ட்ரையாங்கிள் ஸ்டோன்ஸ்மே வந்துட்டு நம்ம ஸ்டிக் பண்ணிட்டோம் அப்படின்னா அது வந்துட்டு பார்க்க ரொம்பவே அழகான ஒரு பூ மாதிரி இருக்கும் லைக் ஒரு சர்க்கிள் ஷேப் மாதிரி நமக்கு கிடைக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் இப்போ அந்த க்ளூ எல்லாமே நல்லா காஞ்சிட்டதுக்கு அப்புறம் ஓரளவுக்கு நல்லா ட்ரை ஆயிடுச்சு அதுக்கப்புறம் அந்த ஸ்டோன்ஸ்க்கு கீழேயுமே வந்துட்டு இன்னும் கொஞ்சம் க்ளூ அப்ளை பண்ணிட்டு இந்த ஸ்கொயர் ஷேப் ஸ்டோன் இருக்குல்ல அந்த ஸ்கொயர் ஷேப் ஸ்டோனை இந்த மாதிரி வந்துட்டு ரெண்டு சைடிலுமே டைமண்ட் ஷேப்பில் வந்துட்டு வைக்கிறேன் லைக் டேரக்டாக ஸ்கொயராக வைக்காமல் ரெண்டு சைடுமே டைமண்ட் மாதிரி வைக்கிறேன் வச்சிட்டதுக்கு அப்புறம் அந்த சென்டரில் ஸ்பேஸ் இருக்குல்ல அந்த ஸ்பேஸை வந்துட்டு கவர் பண்ணுறதுக்காக நடுவில் வந்துட்டு ஒரு ட்ரையாங்கல் ஸ்டோன் வைக்கிறேன் ஸோ பார்த்தீங்கன்னா ரொம்பவே அட்ராக்டிவான ஒரு டிசைனாக இருக்கும் அதே வந்து சிம்பிளாக நம்ம இந்த டிசைனுமே செஞ்சிடலாம் ஸோ லைக் ரெண்டு சைட்ஸுமே வந்துட்டு அந்த ஸ்கொயர் ஸ்டோன்ஸ் அதுக்கப்புறம் வந்துட்டு சென்டரில் அந்த ட்ரையாங்கல் ஸோ இப்போ இந்த மாதிரி வந்துட்டு நல்லா ட்ரையாக காஞ்சிட்டதுக்கு அப்புறம் அதை வந்துட்டு தனியாக இந்த மாதிரி நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் ஸோ அந்த ஷீட்ல இருந்து இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தனியாக கட் பண்ணி எடுத்துட்டேன் எடுத்துட்டதுக்கு அப்புறம் இதுல வந்துட்டு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்றத இப்போ பார்க்கலாம் ஸோ இந்த மாதிரி வந்து தனியா கட் பண்ணி எடுத்துட்டதுக்கு அப்புறம் அதுல வந்துட்டு இந்த மாதிரி ஹெட் ஹெட்பின்ஸ் சாரி ஐபீன்ஸ் வந்துட்டு நம்ம வந்துட்டு போட போறோம் இந்த ஐபினை வந்துட்டு பாதியாக நம்ம கட் பண்ணிக்கலாம் ஸோ ஃபுல்லா நம்ம யூஸ் பண்ண முடியாது நம்மளோட டாப்பே வந்துட்டு ரொம்ப சின்னதுதான் அதனால வந்துட்டு பாதியாக கட் பண்ணி யூஸ் பண்ண போகிறோம் இப்போ இந்த ஐபினை வந்துட்டு பாதியாக கட் பண்ணிட்டதுக்கு அப்புறம் அந்த ஐபின் அந்த ஹோல்ஸ் இருக்குல்ல அதை வந்துட்டு இந்த மாதிரி லைட்டா நீக்கி விட்டுடலாம் லைக் கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்க மாதிரி நீக்கி விட்டுடலாம் நீக்கி விட்டுட்டதுக்கு அப்புறம் நம்ம செஞ்சு வச்சிருக்க இந்த டாப் பேக் சைடுல வந்துட்டு சென்டர்ல பண்ணிக்கலாம் சென்டரில் க்ளூ அப்ளை பண்ணால் தான் வந்துட்டு கரெக்டாக இருக்கும் ஸோ நல்லா சென்டரில் பார்த்து க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதுக்கு மேலே நம்மளோட அந்த ஐபினை வந்துட்டு ஸ்டிக் பண்ணோம் ஸோ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்துட்டு ஸ்ட்ராங்காக ஸ்டிக் ஆகிடும் ஸ்டிக் ஆகிட்டதுக்கு அப்புறம் இதுக்கு மேலே வந்துட்டு இதே ஷேப்பில் ஒரு கேன்வாஸ் ஷீட் வந்து ஸ்டிக் பண்ண போகிறோம் ஸோ அதுக்காக அகைன் இந்த ஐபினோட சேர்த்து அந்த பேக் சைடில் ஃபுல்லாக வந்து நம்ம க்ளூ அப்ளை பண்ணிக்கலாம் ஃபுல்லாக க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இந்த ஷேப் வந்துட்டு என்ன ஷேப்பில் இருக்கோ அந்த ஸ்டோன்ஸ் எல்லாமே நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாம் ஸோ அதே ஷேப்பில் வந்துட்டு ஒரு கேன்வாஸ் ஷீட் நான் கட் பண்ணி வச்சிருக்கேன் ஸோ இப்போ இந்த கேன்வாஸ் ஷீட்டை தான் வந்துட்டு நம்ம இந்த ஸ்டோனோட பேக் சைடில் ஸ்டிக் பண்ண போகிறோம் ஸோ இந்த மாதிரி நம்ம ஏன் ஸ்டிக் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட இயரிங்க்கு வந்துட்டு ஒரு நல்ல திக்னஸ் கிடைக்கும் அண்ட் தென் வந்து நல்லா ஸ்ட்ராங்காவும் இருக்கும் ஸோ இந்த மாதிரி வந்துட்டு அந்த கேன்வாஸ் ஷீட் நல்லா காமிஞ்சிட்டு அதுக்கு அப்புறம் அதில் என்ன பண்ண போகிறோன்றதை பார்க்கலாம் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்துட்டு நம்ம இயரிங் ஹூக்ஸ்லாம் போடுவாங்க லைக் அந்த திருகாணி போடுறதுக்கு அந்த ஹூக்ஸ்லாம் ஜாயின் பண்ணுவாங்கள்ல ஸோ அந்த ஹூக்ஸ் தான் வந்துட்டு நம்ம இதோட பேக் சைடில் இப்போ அட்டாச் பண்ண போகிறோம் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு ரெண்டு கோல்டன் ஹூக்ஸ் எடுத்திருக்கேன் அதாவது நம்மளோட ரெண்டு இயரிங்குமே இப்போது இந்த மாதிரி வந்துட்டு இருக்க ஹூக்ஸை வந்துட்டு அதுலேயுமே ஒரு கேன்வாஸ் ஷீட்டில் வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு உள்ளே ஓட்டு போட்டுட்டு ஸ்டிக் பண்ணிட்டதுக்கு அப்புறம் அதில் வந்துட்டு க்ளூ அப்ளை பண்ணி அதையுமே நம்மளோட ஸ்டோனோட பேக் சைடில் வந்துட்டு ஸ்டிக் பண்ண போகிறோம் ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஐ பின் வச்சு அதுக்கு மேல ஒரு கேன்வா ஷீட் ஸ்டிக் பண்ணியிருந்தோம் அதுக்கப்புறம் இயரிங் ஹோக்ஸ் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஸ்டிக் பண்றோம் இந்த மாதிரி ரொம்பவே இருக்கும் நம்மளோட இயரிங் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கும் இப்போ நம்மளோட டாப் பார்ட் வந்துட்டு ரெடி ஆயிடுச்சு இதுக்கு பாட்டம் இல்லாமலேயே கூட நம்ம இந்த மாதிரி வந்துட்டு ஸ்டட் மாதிரி கூட இந்த இயரிங்ஸ் போட்டோம் அப்படின்னா ரொம்பவே அட்ராக்டிவா ஒரு கிராண்ட் லுக் கொடுக்கும் இப்போ நம்மளோட டாப் லேயர் வந்து நல்லா இன்னும் ட்ரை ஆகட்டும் அதுக்குள்ள நம்ம வந்துட்டு பாட்டம் லேயர் ரெடி பண்ணிடலாம் நம்ம ஆல்ரெடி வந்துட்டு வீடியோ ஸ்டார்டிங்லேயே இந்த சில்க் ரெட் வச்சு இந்த இயரிங் பேஸ் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சு இப்போ அதில் ஒரு சைடு மட்டும் சர்க்கிள் ஷேப்ல க்ளூ அப்ளை பண்ணிட்டு அதுலேயுமே வந்துட்டு அந்த ட்ரையாங்கல் ஸ்டோன்ஸ் தான் ஸ்டிக் பண்ண போகிறோம் இதுவுமே பார்த்தீங்கன்னா நம்மளோட டாப் லேயர் வந்துட்டு எப்படி இந்த சர்க்கிள் ஒரு ஃப்ளவர் ஷேப்ல நம்ம அந்த ட்ரையாங்கல் ஸ்டோன் ஸ்டிக் பண்ணமோ அதே மாதிரி தான் வந்துட்டு இந்த பாட்டம்லையுமே ஸ்டிக் பண்ண போகிறோம் ஸோ டாப் அண்ட் பாட்டம் வந்துட்டு பார்க்க ஈக்குவலாக இருந்துச்சுன்னா ரொம்பவே அட்ராக்டிவா இருக்கும் நீங்கள் இந்த மாதிரி வந்து இந்த சர்க்கிள் ஷேப் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் உங்கள் க்ரியேட்டிவிட்டிக்கு ஏற்ற மாதிரி என்ன டிசைன்ஸ் வேணாலும் கொடுத்துக்கலாம் அது வந்துட்டு உங்களோட சாய்ஸ் தான் நான் வந்துட்டு டாப் அண்ட் பாட்டம் ரெண்டுமே ஒரே டிசைன்ஸில் இருந்தால் இன்னும் இருக்கும்னு தோணுச்சு அது துக்காக இந்த மாதிரி வந்துட்டு பாட்டம்லையுமே சர்க்கிள் ஷேப்ல ஸ்டிக் பண்றேன் ஸோ ஒரு சைடு அந்த மாதிரி ஸ்டிக் பண்ணிட்டதுக்கப்புறம் அதோட ஆப்போசிட் சைட்லையுமே அதே மாதிரி வந்துட்டு சர்க்கிள் ஷேப்பில் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இதுலேயுமே அந்த ஆறு ட்ரையாங்கிள் ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ணி வந்துட்டு அதே சர்க்கிள் ஷேப் அதாவது அந்த ஃப்ளவர் ஷேப் வந்துட்டு இதுலேயுமே ஸ்டிக் பண்ண போகிறேன் ஸோ இதிலே வந்துட்டு நீங்கள் பாட்டமில் நிறைய ஸ்டோன்ஸ் டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ் வந்துட்டு இருக்குதுன்னு ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் ஸோ அந்த டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி இந்த ஸ்டோன்ஸ் வச்சு டெக்கரேட் பண்ண வேண்டாம்னு நினச்சிங்கன்னா நார்மல் ஸ்டோன் சேஞ்ச் இல்லை பால் சேஞ்ச் வச்சு கூட நீங்கள் நார்மலாக வந்துட்டு பாட்டம் பார்ட் ரெடி பண்ணிக்கலாம் பிகாஸ் நம்மளோட டாப் பார்ட்டில் ஆல்ரெடி இந்த ஸ்டோன் மாங்கிசஸ் யூஸ் பண்ணியிருக்கோம் ஸோ பாட்டமில் வந்துட்டு அந்த ஸ்டோன்ஸ் ஏன் பால்ஸ் ஏன் யூஸ் பண்ணாலுமே ரொம்பவே அட்ராக்டிவாக இருக்கும் இப்போ இந்த பேஸில் ரெண்டு சைட்ஸ்லையுமே அந்த சர்க்கிள் ஷேப்ஸ் ஸ்டிக் பண்ணியாச்சு இப்போது இந்த ரெண்டு சர்க்கிள் ஷேப்ஸுமே வந்துட்டு ஜாயின் பண்ணுற மாதிரி சென்டரில் க்ளூ அப்ளை பண்ணிட்டு அதில் ஃபுல்லாக வந்துட்டு இந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப் ஸ்டோன்ஸ் இருக்குல்ல அதை வந்துட்டு டைமண்ட்ஸ் மாதிரி ஸ்டிக் பண்ணப் போகிறேன் ஸோ ரெண்டு ஃப்ளவர்ஸ்மே அதாவது அந்த ரெண்டு சர்க்கிள்ஸுமே கனெக்ட் பண்ணுற மாதிரி இந்த ஸ்கொயர் ஸ்டோன்ஸ் வந்துட்டு நான் ஜாயின் பண்ண போகிறேன் இந்த மாதிரி அந்த ரெண்டு சர்க்கிள்ஸ்மே ஜாயின் பண்ற மாதிரி நம்ம ஸ்டோன் ஸ்டிக் பண்ணோம் அப்படின்னா அதுவுமே இன்னுமே ரொம்ப அட்ராக்டிவா இருக்கும் சோ இந்த ரெண்டு சர்க்கிள்ஸ்க்குமே நடுவுல பாத்தீங்கன்னா மொத்தம் ஃபோர் ஸ்கொயர் ஸ்டோன்ஸ் வந்து நமக்கு தேவைப்படுது சோ இந்த மாதிரி வந்துட்டு அதுவுமே ஒரு வே மாதிரி நம்ம ஸ்டிக் பண்ணிடலாம் அப்புறம் அதே மாதிரி அதோட பேக் சைடு அதாவது ஆப்போசிட் சைட்லேயுமே அதே மாதிரி ஃபோர் ஸ்கொயர் ஸ்டோன்ஸ் வந்துட்டு டைமண்ட் ஷேப்பில் ரெண்டு சர்க்கிள்ஸ்க்கும் நடுவில் இந்த மாதிரி ஸ்டிக் பண்ணிடலாம் ஸோ இப்போ நம்மளோட இயரிங் பேஸ் வந்துட்டு ஓரளவுக்கு டெக்ரேஷன் ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு இதோட நீங்கள் ஸ்டாப் பண்ணணும்னு கூட ஸ்டாப் பண்ணிக்கலாம் பட் இதுக்கப்புறம் அடிஷ்னலாக இன்னும் அட்ராக்டிவாக மாற்றத்துக்காக இந்த மாதிரி கோல்டன் ஸ்டோன் செயின் யூஸ் பண்ண போகிறேன் இந்த கோல்டன் ஸ்டோன் செயின் எங்கே யூஸ் பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு சர்க்கிள்ஸ்க்குமே கீழே அந்த பாட்டம் பார்ட்டில் வந்துட்டு ரெண்டுத்தையுமே ஜாயின் பண்ணுற மாதிரி ஸ்டிக் பண்ண போகிறேன் நான் இதுக்கு முன்னாடி ப்ரீ ப்ரீவியஸாக போட்டிருக்க வீடியோஸில் கூட இந்த மாதிரி இயரிங்கோட அந்த ஜும்கா பேஸில் வந்துட்டு அந்த பாட்டம் பார்ட்டில் இந்த மாதிரி ஸ்டோன் சேஞ்ச் பால் சேஞ்ச் யூஸ் பண்ணி நிறைய இயரிங்ஸ் வீடியோஸ் போட்டிருக்கேன் நீங்கள் இன்னும் அந்த வீடியோஸ்லாம் பார்க்கலாம் அப்படின்னா மறக்காமல் சேனல் பேஜில் விசிட் பண்ணி பாருங்கள் ஸோ இந்த மாதிரி கோல்டன் ஸ்டோன் சேஞ்சில் நம்ம ஸ்டிக் பண்ணோம் அப்படின்னா இயரிங் வந்துட்டு ரொம்பவே அழகாக எடுத்து கொடுக்கும் ரொம்ப பிரைட்டாக அட்ராக்டிவாக இருக்கும் இன்னும் நைட் டைம்ஸில் போடும்போது ரொம்பவே பிரைட்டாக இருக்கும் ஸோ ரொம்ப பார்க்க அழகாக இருக்கும் அதனால அந்த இயரிங்கோட ரெண்டு சைட்ஸ்லுமே இந்த மாதிரி வந்துட்டு கோல்டன் ஸ்டோன்ஸின்னு வந்துட்டு பாட்டமில் ஸ்டிக் பண்ணியாச்சு ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த க்ளூ எல்லாமே நல்லா காஞ்சிருச்சு நீங்களே ஸ்டிக் பண்ணிவிட்டு க்ளூ ட்ரை ஆகிற வரைக்கும் அதுக்கு வந்து டைம் கொடுங்க இப்போது நான் வந்துட்டு இந்த க்ளூ நல்லா ஸ்ட்ரை ஆகிட்டதுக்கு அப்புறம் இதில் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஹெட் பின் எடுத்துட்டு அந்த ஹெட்பின்ல ஒரு ஒயிட் கலர் மணி போட்டுவிட்டேன் ஸோ போட்டுட்டதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அது வந்து அந்த பாட்டம் சைடில் இருந்து டாப் சைடுக்கு எடுத்துகிட்டு வந்துட்டேன் அதுக்கப்புறம் இதுக்கு மேலே வந்துட்டு போடுறதுக்கு இந்த மாதிரி ஃப்ளவர் கேப்ஸ் அண்ட் தென் வந்துட்டு கோல்டன் பால் ஸ்டோன்ஸ் இருக்குது அப்படி இல்லாட்டி இந்த மாதிரி சின்ன சின்ன ஸ்டோன்ஸ் இருக்குது கேப் கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இது மூணுத்தில் நீங்கள் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் நான் இப்போ இதில் வந்துட்டு இந்த மாதிரி கோல்டன் பால் ஸ்டோன் தான் யூஸ் பண்ண போகிறேன் ஸோ இதில் வந்துட்டு சுற்றி பால்ஸ் இருக்கும் லைக் பால் ஷேப்பில் இருக்கும் தென் சுற்றி வந்துட்டு ஒயிட் கலர் ஸ்டோன்ஸ் இருக்கும் இந்த மாதிரி வந்துட்டு அதையுமே ஃபிட் பண்ணிவிட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்க ஹெட் பின்ன கட் பண்ணிவிட்டு பேலன்ஸ் இருக்க இந்த ஐ பின்ன வந்துட்டு இந்த மாதிரி பெண்ட் பண்ணணும் அந்த தென் இது வந்துட்டு ஃபுல்லாகவுமே பெண்ட் பண்ணிடக்கூடாது லைக் ஐ பின்ல வந்துட்டு எப்படி சென்டரில் அந்த ஹோல்ஸ் இருக்குமோ அந்த மாதிரி குட்டியாக ஹோல்ஸ் வச்சுட்டு பெண்ட் பண்ணணும் அப்போ தான் வந்துட்டு நம்மளோட டாப் வந்துட்டு இதில் மாட்ட முடியும் ஸோ நம்மளோட டாப்லையுமே வந்துட்டு ஐ பின் வச்ச சின்ன கேப் வச்சுருந்தோம்ல ஸோ அந்த கேப் வந்துட்டு இந்த பாட்டமில் இருக்க ஹெட் பின் ஹோல்ஸில் நம்ம வந்துட்டு ஃபிட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளோட இயரிங் வந்துட்டு ஃபுல்லாக ரெடி ஆகிடுச்சு ஸோ ஃபைனலாக இதில் வந்துட்டு அந்த புஷ் பட்டன்மே போட்டுவிட்டோம் அப்படின்னா நம்மளோட இயரிங் வந்துட்டு ஃபுல்லாகவே ரெடி ஆகிடுச்சு இப்போது இதுக்கு வந்துட்டு நான் யூஸ் பண்ணுற புஷ் பட்டன்மே பார்த்திங்கன்னா அதுவுமே இந்த மாதிரி கோல்டன் புஷ் பட்டன் தான் ஸோ அது வந்துட்டு ஃபிட் பண்ணியாச்சு இப்போது நம்மளோட சில்கோட இயரிங் ரொம்பவே கிராண்டாக அழகாக டெக்கரேட் பண்ணி ரெடி ஆயிடுச்சு ஸோ பார்க்கவே ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கலாம் அப்படியே கடையில் வாங்கின இயரிங்ஸ் மாதிரியே இருக்குது எனக்கு இந்த இயரிங் செட் பேசிக்காக ரொம்ப பிடிச்சிருந்தது ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்குமே பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன் இந்த வீடியோ பாத்தின உங்களோட தாட்ஸ் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க அண்ட் இந்த வீடியோ மாதிரியே நிறைய வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா மறக்காம கிராஃப்ட்வேர் சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐ கண்டி ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ இந்த அழகான இயரிங் ஓட வீடியோ எண்டுக்கு வந்தாச்சு சோ ஃபைனலி தேங்க் யூ சோ மச் ஃபார் வாட்ச்சிங் திஸ் வீடியோ